ஹாய், ஹலோ பிரதர் ஸ்ரீயர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். தூத்துக்குடியில் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா பாளை ரோட்டில் தான் இருக்கேன். அதாவது எங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு, அதுதான் ஆப்போசிட் தான் பழைய பஸ் ஸ்டாண்டு. பஸ் நிற்கிது பாருங்க. இங்கே எதுக்கு வந்திருப்போம் நம்ம சாப்பிட தான். நான்வெஜ்ஜில் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஹோட்டலுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. வாங்க, அந்த ஹோட்டல் பேர் தான் ஹோட்டல் பாலமுருகன், பாளை ரோடு. வாங்க உள்ளே போய்ட்டு இங்கே வந்து பொரிச்ச புரோட்டா நல்லா சாப்பிட்டா இருக்கும், சூப்பராக இருக்கும் சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் நான் சாப்பிட உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. சிக்கன் ஃப்ரை, இது சிக்கன் ஃப்ரை, ரைட். ஓகே, இது இது வந்து லிவர், ஈரல், ரைட் ரைட். ஓகே, இது வந்து சிக்கன் சாப்ஸ். ஓ சாப்ஸ். இது வந்து குடல், குடல், ரைட். ஓகே, இது வந்து காடை, காடை, ரைட். ஓகே, இது வந்து நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி, ரைட். இது பீஃப்சு, ரைட். ஓகே, இதுங்க இது வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை, நாட்டுக்கோழி ஃப்ரை, நாட்டுக்கோழி ஃப்ரை, ரைட். ஓகே, இது ஆம்லேட்டு, இது ஆஃப் ஆயில், அது தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பொரிச்ச புரோட்டா, ஆக்சுவலாக அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாலமுருகனுக்கு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பாருங்கள், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்து இது என்ன, இது வந்து சில்லியா? ஆ, அப்படி இருக்கு. ஓ, சில்லி கருவேப்பிலை போட்டு ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே தூத்துக்குடி ஸ்பெஷல்னாவே பொரிச்ச புரோட்டா ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா எதை சாப்பிட்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிடலாமா? ரைட்டு, ஓகே. சிக்கன், இது வந்து மட்டன் பிரியாணிங்க. ஆக்சுவலாக இந்த சிக்கன் சாப்பிட்டு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது. நல்லா அந்த மசாலாவெலாம் டீப்பாக இருக்குது உங்களுக்கு, ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. இது வந்து நாட்டுக்கோழி, இது வரும் நல்லா அது கறி நல்லா பாயில் ஆகி அதே வரும். நல்லா நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட நல்லா, நீங்கள் நல்ல மசாலா நல்லா ஊற வச்சு செய்வீங்க போல இருக்கு. மசாலா நல்லா டீப்பாக இது பண்ணி வச்சு செய்வீங்க போல இருக்கு, அருமையாக இருக்குது. இது வந்து குடலுங்க, வரும் இங்கே வரும் குடல். குடல் நல்லா வெந்திருக்கு. இந்த தேங்காவோட ஸ்மெல்லு நல்லா வாசமாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து நாட்டுக்கோழி கிரேவியோடு இருக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்டது வந்து எப்படின்னா ஒரு மூணு வெரைட்டி சாப்பிட்டுருக்கேன். ஒன்று ப்ராய்லரு, ஒன்று வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டுருக்கேன். டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியுது. டீப் மசாலா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இப்போ ப்ராய்லர் கோழிக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, அதுவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதே போல் நாட்டுக்கோழியும் சாப்பிட்டா அதுவும் ஃபஸ்ட் க்ளாஸாக வந்துருக்கு. இப்போ அடுத்து என்னென்னா, ஆனால் இந்த பொரிச்ச புரோட்டாக்கு என்ன என்ன குழம்பு ஊற்றுனா கரெக்டாக? இது ஈரல் குழம்பா? ஈரல், ஈர குழம்பு, ரைட். இப்போ பாருங்க, இது ஈரல், ஈரல் ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்பைசியாலாம் இல்லாமல், காரம்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது, நல்லா பாயிலாக இருக்குது. பொரிச்ச புரோட்டாவை ஃபஸ்ட்டு அப்படியே சாப்பிடுவோம். இப்போ ஏன்னா புரோட்டாலாம் ரொம்ப, பொரிச்ச புரோட்டாலாம் ரொம்ப சாப்பிட்டுருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு ப்ளைனாக சாப்பிட்டு அந்த லேயர் பாருங்க, பாருங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதோட அந்த ஈரல் நீ வச்சு என்ன சொல்லணும்னா தரமாக இருக்குங்க. நீங்கள் இங்கே தூத்துக்குடி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பாலமுருகன் மிஸ் பண்ணு பண்ணாதீங்க, நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பிரியாணி. நாங்கள் இப்போ லைட்டாக சாம்பிள் தான் சாப்பிட்றோம், அப்புறம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். நல்லா பிரியாணி எலும்போடு கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்கும். பிரியாணி ரைஸ் வந்து இந்த சீரக சம்பாவில் செஞ்சாவே அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ரெண்டாவது ரைஸ் வந்து ஒன்றும் ஒன்றா ஒட்டலை வச்சு பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது. அது கறியும் நல்லா நல்லா வந்துடும், நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குது கறி. நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக இருக்குண்ணா. அது பேஜ் வச்சு நானே காலி பண்ணிடுவேன் போல இருக்க, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா.
நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல அந்த நாட்டுக்கோழி எல்லாமே எல்லாமே வந்து எந்த எசன்ஸ் எதுவும் கிடையாது. ஆ ஓகே ஓகே. அப்படி அண்ணன் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? ரமேஷ். வா அண்ணா உட்காரங்க. அண்ணன் தான் மேனேஜரா? அண்ணன் இந்த பொரிச்ச புரோட்டாலாம் எப்படின்னு இவ்வளோ இதாக இருக்குது, நல்ல ஒரு எப்படின்னு எப்படி எப்படி செய்றீங்க நீங்கள்? இப்போ நான் மற்ற ஊர்லலாம் போய் பார்த்துருக்கேன், பொரிச்ச பண்ண மட்டும் இழு இழு இழுக்கும் தெரியுமா? ஆமாம், நம்மள்கிட்ட வந்து கொட்டாக்கு மாவு பிள்ளைகள் வந்து மிஷின். ஆ சரி. நம்ம நம்மள்கிட்ட உள்ள மக்கள் வந்து வீசுறது நல்ல தெளிவாக வீசுவாங்க. ஓ சரி. பின்னால் வீசிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாம் ஆமாம். மிச்ச கடைகளை மாதிரி சிங்கிளாக போட்டு சடங்கு சுற்றி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வீடா மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி. அதை தெளிவாக வீசி எல்லாம் அகலமாக நைஸாக வீசி அதுக்கப்புறம் அதை போட்டு கண்ணில் போட்டு ஈரப்பதம் எடுத்து அதுக்கப்புறம் வச்சு பொறிச்சு இருப்போம். அதனால தான் இந்த புரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த புரோட்டாவை 90 வயசானவங்க முதற்கொண்டு இதை விரும்பி கரெக்டாக பார்த்தீங்களா, ஜீரணமாகும். கடையில் போய் சாப்பிட்டா நம்மளுக்கு எதுவும் செய்யாது அப்படின்ட்டு. அப்புறண்ணா ஒரு தூத்துக்குடி வந்து புரோட்டா தான் ஃபேமஸ். அது ஏன், அது என்ன, அது என்ன காரணம்? அதுக்கு அதோட குழம்புகள் கிரேவி. அதாவது தென் மாவட்டத்திலே தூத்துக்குடியில் வந்து சாப்பாடு அடிக்க மாவட்டம் கிடையாது. ஓ சரி. திருநெல்வேலியும் சரி, கோயில்பட்டியும் சரி, தூத்துக்குடியில் கிடைக்கிற சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. ஓ சரி. ருசியில் கிடைக்கும் கிடைக்கும். அதான் இப்போ ஒன்று ஏதாவது என்ன, இப்போ நாட்டுக்கோழி சாப்பிட்டு பார்த்தேன், இது சாதாரண இது பிராய்லர் கோழி சாப்பிட்டேன், ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதே போல் வந்து குடல் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுவும் பிரியாணிக்கும் அந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. இழுத்துக்கிட்டே இருக்குண்ணே. விட தோசைக்கும் அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு ரொம்ப டாப்பாக இருக்கு. அது ஈவினிங் வரேண்ணே. ஆமாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெட்டீஸ் இருக்கு. அதாவது வெறும் சால்னா வச்சு ஆப்பால் வச்சு சாப்பிடலாம். நம்ம கடை புரோட்டா வெறும் புரோட்டா வெறும் சால்னா ஆப்பால் அரவா கடை வச்சு சாப்பிடலாம். அது இதோட டேஸ்டாக. ஐயா 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 சொல்லும் போதே வாய் ஊருது. என்னண்ணே பாருங்க, எவ்வளோ ஒரு அழகாக ஒரு எளிமையாக ஒரு சொன்னார் பார்த்தீங்களா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணன் சொன்னார் இப்போ அடுத்து என்ன, நமக்கு இங்கே வந்து ரொம்ப பேசவும் விடமாட்டேந்து பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, தூத்துக்குடி வந்தீங்கன்னா, ஹோட்டல் பாலமுருகன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோ ஒரு தரமாக இருக்குது. ஒரு டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் அந்தளவு பெட்டராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் பாலமுருகன்ல தான் இருக்கோம். அவங்க கொடுத்த டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டாச்சு. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தரமாக இருக்குது, நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. அல்டிமேட்டே பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. சார், அதை பற்றி அவர்கிட்ட ஓனரே இருக்காப்புல. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நேம் சார்? பாலமுருகன். இந்த கடை வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த. 40 வருஷம்? ஓ சரி சார். ஆமாம், அது 40 வருஷம் முன்னாடி. 40 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு காம்ப்ளெக்ஸில் இருந்தது. இப்போ பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்கிறதுனால இப்போ நம்ம மாற்றி வச்சுருக்கோம். சரி சரி. அப்போ இது பெர்மனண்டாக? இது ஆமாம், இதுவும் பெர்மனண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து பஸ் ஸ்டாண்டு முடிஞ்ச உடனே அங்கே கடை கொடுப்பாங்க. அதில் திரும்ப இன்னொரு பிரான்ச் ஓப்பன். ஏற்கனவே இன்னொரு பிரான்ச் வந்து இப்போ தற்காலிக பஸ் ஸ்டாண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கிரௌண்டில். அதில் இன்னொரு பிரான்ச் ஏற்கனவே இருக்கு. இருக்குது, அதுவும் ஒரு ரன்னிங் ஆகிட்டு, இதுவும் ரன்னிங் ஆகிட்டு. ஆமாம். ஸோ இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்கள் சார். இங்கே வந்து புரோட்டா வந்து ஸ்பெஷாலிட்டி. புரோட்டா, பொரிச்ச புரோட்டா. பொரிச்ச புரோட்டா, பொரிச்ச புரோட்டா, அப்புறம் காடை நாட்டுக்கோழி, சிக்கன். இங்கே புரோட்டா எவ்வளோ சார்? 10 ரூபா. பொரிச்ச புரோட்டா ரெண்டுமே 10 ரூபா தான். 10 ரூபா சார். ஆமாம். சரி சார். பிரியாணி சார்? பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபா, மட்டன் பிரியாணி எடுத்தீங்கன்னா 130 ரூபா. ரேட் ரீசனபிளாக தான். மட்டன் பிரியாணி 130? 130. ஓகே. இப்போ காடை சார்? காடை வந்து தனியாக 80 ரூபா. காடைக்கு 80 ரூபாயா? 80 ரூபா. நாட்டுக்கோழி? நாட்டுக்கோழி 100 ரூபா. ஓகே ஓகே. ரேட் ரீசனபிளாக தான் இருக்குது. ரைட். ஓகே. குவாலிட்டி நல்லா தரமாக இருக்குது. காலையில் 4 மணி முதல் போட்டிருக்கீங்க? ஆமாம் சார். இது வந்து 24 ஹவர்ஸும் செயல்படக்கூடிய கடை. இடையில 1 மணி நேரம் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் கேட்போம். 24 ஹவர்ஸுமா? ஆமாம். சரி சரி. ஓய்வே இல்லை கிடையாது. ஒன்லி உழைப்பு தான். ஆமாம், கடுமையான உழைப்பு தான். 3 ஷிஃப்ட் போட்டு ஆளுகள் வச்சு. 3 ஷிஃப்ட் போட்டிருக்கீங்களா? ஓகே. ஆமாம். அப்போ 4 மணிக்கு வந்தால் என்ன சார்? 4 மணிக்கு சூடாக பூரி இருக்கும், இட்லி இருக்கும். சூடா? ஆமாம். சரி. தோசை இருக்கும். அதுக்கு என்ன தொட்டுக்க? என்ன அதுக்கு? குரு பூரி, கிழங்கு குருமா. சரி. இல்லை சாம்பார் காலையில் இந்த மட்டன் அந்த மாதிரி? அந்த மாதிரி இது வந்து காலையில் 11 மணிக்கு மேலே. சரி. காலையில் டிஃபன் வியாபாரம் நம்ம தோசை வகைகள், இட்லி, பூரி, இதுவெல்லாம் காலையில் விடிய காலையில் எல்லாம் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடும். சரி. லஞ்சு சார்? லஞ்சுங்கிறது புரோட்டா தான். புரோட்டா, பிரியாணி. பிரியாணி? ஸோ நான் வந்து பிரியாணி சொல்கிறேன். பிரியாணியும் அந்த நாட்டுக்கோழியும் பிரியாணியும் அல்டிமேட்டு, சூப்பராக இருந்தது. ஆமாம். இது வந்து வீட்டிலையே வந்து இப்போ வீட்டில் என்னுடைய ஒய்ஃப் அவங்க ரெடி பண்ணுறது. ஓ அப்படியா. குடல் குழம்பு, உடல் குழம்பு, காடை, நாட்டுக்கோழி சாப்பிடலாம் போகணும். இப்படி இதெல்லாம் எவ்ரிடே இருக்கும் உங்களுக்கு? இருக்கும். ஆமாம். இருக்கும். இப்போ வார விடுமுறை இருக்கா சார்? கிடையாது. ஃபுல் டே ஒர்க்கிங் டே தான். ஒர்க்கிங் டே தான். ரைட்டு. ஓகே சார். நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.
அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.